ஜூலை 16 புனித கார்மல் அன்னை திருவிழா. பாலஸ்தீனம் நாட்டிலுள்ள ஹைஃபா வளைகுடா பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 1800 அடிகள் உயரத்தில் அமைந்திருக்கிறது கார்மல் மலை. கிபி 11 நூற்றாண்டில் சிலுவை போர் நடந்த காலத்தில் புனித பூமிக்கு சில துறவிகள் சென்று கார்மல் மலையில் மரி அன்னைக்கு ஒரு சிற்றாலயத்தினை கட்டி எழுப்பி புனித கார்மல் அன்னை ஆலயம் என்று பெயர் சூட்டினார்கள். புனித கார்மல் அன்னையின் திருவிழா கிபி 14 நூற்றாண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கார்மல் சபையின் பெயரும் விதிமுறைகளும் திருத்தந்தை 3 ஒனோரியூஸ் அவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனை நினைவுகூரும் விதமாக கிபி 1376 மற்றும் 1386 ஆண்டுகளுக்கு இடையில் புனித கார்மல் அன்னையின் திருவிழா தொடங்கப்பட்டது. கிபி 1251 ஆண்டு ஜூலை 16 நாள் அருட்திரு சைமன் ஸ்டோக் அவர்களுக்கு காட்சியளித்த மரியன்னை உத்தரியத்தை அணிந்து பக்தியோடு ஜெபிப்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எவ்வித துன்பத்திலும் நரக நெருப்பிலுமிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். கிபி 1587 ஆண்டு புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை 5 சிக்ஸ்தூஸ் அவர்களால் கார்மல் சபையினில் கொண்டாட அங்கீகரிக்கப்பட கிபி 1609 ஆண்டு முதல் கார்மல் சபையின் முதன்மை திருவிழாவாக இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. கார்மல் சபையினில் மட்டும் கொண்டாட அங்கீகரிக்கப்பட்ட புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை 13 ஆசிர்வாதப்பரவர்களால் கிபி 1726 ஆண்டு செப்டம்பர் 24 நாள் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. புனித கார்மல் அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையின் அறிவுரையின்படி உத்தரியம் அணிந்து பக்தியோடு ஜெபிப்போம்.